வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபுட்டீஸ் ஃபேமிலி சேனல்ல 24 ஹவர்ஸ் பிரியாணி சேலஞ்ச் பண்ணி அசத்த போறேன். காலையில மதியம் நைட்டு மூணு நேரமும் மூணு விதமான பிரியாணி சாப்பிட்டு சும்மா அசத்த போறேன். இப்ப டைம் பாத்தீங்கன்னா 8:30 இருக்குன்னு நினைக்கிறேன். 8:30 ஆகுது. 8:30 பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிரியாணி சாப்பிட்றலாம். காலையில பிரியாணி வந்து செம்ம கலர்ஃபுல்லா சூப்பரா செஞ்சு வச்சிருக்கேன். வாங்க, என்ன பிரியாணிங்கிறத நீங்க வந்து பாப்பீங்க. எனக்கு என் ஃபேமிலிக்கு சோறு தண்டா லட்சியம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. நமக்கு சோறு தான் முக்கியம். செம்ம சூட ஆவி பறக்க சுட சுட பிரியாணி ரெடியா இருக்கு. ஒரு முட்டை, கொஞ்சம் ஆனியன். பிரியாணிக்கு மேலதான் முட்டை இருக்கு எப்பவுமே. மார்னிங் எக் பிரியாணி, சுட சுட எக் பிரியாணி ரெடி பண்ணி வச்சாச்சு. செம்மையா இருக்குது. ஆவி பறக்க பறக்க இருக்குது. எக்கு பிரியாணி, எக் பிரியாணி சரிங்களா? ஓகே, சாப்பிட போறோம். காலையில பிரியாணி, எக் பிரியாணி. ஓகே, சாப்பிடலாம். ஆவி பறக்குது. முட்டை, பிரியாணி, ஆனியன். கொஞ்சமா ஊதிக்கலாம், ரொம்ப சூடா இருக்கு. அட்டகாசமா இருக்கு. ஃபேன்டாஸ்டிக். இங்கிலீஷ்ல சொல்ல போனோம்னா பாருங்க, ஆவி பறக்குது. கேமரா தெரியுதுன்னு தெரியல. பிரியாணி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏன்னா இந்த பிரியாணி நானே பண்ணது. உண்மையாலுமே சூப்பரா இருக்கு. காலையில எழுந்திரிச்சு நேரமா பிரியாணி ரெடி பண்ணியாச்சு. மணி 8:00. மதியம் வந்து சீக்கிரமா பசி எடுத்துக்குன்னு நினைக்கிறேன். வேற லெவலுங்க, சூப்பரா இருக்கு. செம்ம சூடாவும் இருக்கு. ஆஹா, முட்டை, ஆனியன், பிரியாணி எல்லாத்தையும் ஒன்னா வச்சு அப்படியே இருக்க எள்ளி. நான் செஞ்ச பிரியாணியை நான் தான் பாராட்டிக்கணும். பிரியாணி வந்து வீட்டில் நாமளே செஞ்சு சாப்பிட்றத விட யாராவது செஞ்சு போட்டு கொடுத்தாங்கன்னா அதை சாப்பிடும்போது இன்னும் நல்லா சூப்பராக நல்லா அனுபவிச்சு சாப்பிட்லாம் பிரியாணியை. நானே செய்யறதுனால அவ்வளோ விரும்பி சாப்பிட முடியல, இருந்தாலும் நல்லா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காலையில் முட்டை பிரியாணி சாப்பிட்டு முடிச்சாச்சு. மதியம் என்ன பிரியாணி சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே, மதியம் சந்திக்கலாம். ஓகே, மதிய லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா அம்மன் ஹோட்டல் சிக்கன் பிரியாணி. நல்லா வாசனை கம கமன் இருக்கு. ஒரு புளி பிடிக்கலாம். முட்டை, லெக் பீஸ் நம்ம எல்லாத்தையும் கலர்ஃபுல்லா கொட்டிக்கலாம். மூணு பேரும் வந்து ஒன்னா ஒரே பிளேட்லயே சாப்பிட போறோம். லெக் பீஸ் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கறதுதான் இங்க பிரச்சனையே. ஒரு லெக் பீஸ் வச்சு ரெண்டு பேரும் அடிபடுறாங்க. ஐயோ, நான் உலக அவங்க ரெண்டு பேருக்கு பிரிச்சு தரேன். பிரிச்சு தரலாம், சாப்பிட மாட்டேன். கையில பிடிச்சு சாப்பிடுவேன். எனக்கு 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 நம்ம வீட்டுல டெய்லி பிரியாணி சாப்பிட்டாலும் இப்படிதான். லெக் பீஸ் சூப்பரா இருக்கு. முட்டை, வேற லெவல் சூப்பரா இருக்கு. பிரியாணி பிரிச்சு மேஞ்சிட்டு இருக்க கேமராமேன் பாவம் வந்து போயிட்டார். லெக் பீஸ் கல் சிக்கன் மாதிரியே இருக்குது. முடிஞ்சது. சிக்கன் பிரியாணி டேஸ்ட் வேற லெவல், சூப்பரா இருக்கு. எங்க ஊர் அம்மன் ஹோட்டல் சிக்கன் பிரியாணி சூப்பரா இருக்கு. இன்னும் கொஞ்சம் ரைத்தா இருந்தா நல்லா இருக்கும்.
எவ்வளவு ரைத்தா வச்சாலும் நீங்க ரெண்டு பேரும் மீதி வைக்க மாட்டீங்க, அது நல்லாவே எனக்கு தெரியும். ஓகே, நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க. எனக்கு பாத்தீங்கன்னா காலையில சாப்பிட்ட பிரியாணியே ஒரு மாதிரி இருக்கு, இப்பயும் பிரியாணி சாப்பிடறது ஒரு மாதிரி அதிகமா சாப்பிட முடியல. இருந்தாலும் பிரியாணி டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. நைட்டுக்கு என்ன பிரியாணி தெரியல. ஓகே, நீங்களும் வெயிட் பண்ணி பாருங்க என்ன பிரியாணி சாப்பிடறோம் அப்படிங்கறத. பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கோம். ரோட்டுக்கடை பிரியாணி வந்து சாப்பிட போறேன், சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். அருமை, அட்டகாசமா இருக்கு. சூப்பரா இருக்கு. இன்னைக்கு டே பாத்தீங்கன்னா காலையில இருந்து நைட் வரைக்கும் பிரியாணி பிரியாணி பிரியாணியே சாப்பிட்டு முடிச்சாச்சு. வேற லெவல் டேஸ்ட், எல்லாமே டிஃப்ரெண்டா இருந்தது. சவுண்ட் கேக்குதான்னு தெரியல. பக்கத்துல பாத்தீங்கன்னா தண்ணி எடுத்து விடுறதுக்காக அந்த மோட்டர் ஓடிட்டு இருக்கு. பிரியாணி அப்படியே பாருங்க, செம்மையா இருக்கு. லெக் பீஸ், சில்லி, முட்டை வறுவல், ரைத்தா, பிரியாணி வேற லெவல். இன்னைக்கு எல்லாமே நல்ல ஒரு குடி பிடிச்சாச்சு. கொஞ்சம் காரமா இருக்கு, இருந்தாலும் டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் நைட்டு வரைக்குமே பிரியாணி சேலஞ்ச் பண்ணியாச்சு. காலையில் பிரியாணி, மதியம் பிரியாணி, நைட்டு பிரியாணி, பிரியாணி பிரியாணி பிரியாணி, 24 hours பிரியாணி சேலஞ்ச் முடிஞ்சது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. எல்லா பிரியாணியும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் 24 hours பிரியாணியே சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் எங்க கூட நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்திக்கோங்க. ஓகே, நம்ம வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை.